வெள்ளியை உருக்கி கொட்டியது போல அருவி நீர் ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டு இருந்தது. மரக்கிளைகளில் குரங்குகள் பழங்களை தின்று குதியாட்டம் போட்டுக் கொண்டிருந்தன. பழத்தோட்டங்களின் அழகையும் வளத்தையும் கண்டு கொண்டு வந்த ஆதவிக்கு இன்னும் பிரமிப்பு அடங்கவில்லை. இத்தனை வகை பழங்களா இங்கு விளைகின்றன? ஆகா, எத்தனை சொர்க்க பூமி இது! எங்கு திரும்பினாலும் இயற்கை, பச்சை பசேல் என்ற தோட்டங்கள், செழித்து நின்ற அழகை கண்டு பிரமித்து போனாள். குடும்பம் மொத்தமும் அதிகாலையிலேயே கிளம்பிவிட்டனர். டிரைவரை வேண்டாம் என கூறிவிட்டு வாசவனே காரை ஓட்டி வந்தான். அவன் அருகிலேயே ஆதவி அமர்ந்து கொண்டாள். இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க அது சிறந்த இடமாக தோன்றியது அவளுக்கு. வாசவன் நேற்று போல இன்றி அவளோடு இன்று இயல்பாக பழகியது அவளுக்கு இதமாக இருந்தது. கடைசியாக கொண்டு வந்த உணவுகளை அருவியின் அருகில் வைத்து உண்டு முடித்த குடும்பத்தினர் களைப்பு தீர அங்கங்கே ஓய்வெடுத்தனர். குட்டிகள் இரண்டும் அருவியில் குளிக்க வேண்டும் என்று ஒரே ஆட்டம். ஆதவிக்கும் குளிக்க ஆசைதான். ஆனால் இதுவரை அவள் எத்தனையோ இடங்களுக்கு போயிருந்தாலும் அருவியில் குளித்தது இல்லை. அதனால் சற்று தயங்கினாள். ஆனால் வாசவன் அவளை விடவில்லை. பயப்படாத ஆதவி, முதல்ல தண்ணீர்ல நிக்கும் போதுதான் குளிர் எடுக்கும். போக போக உனக்கு பழகிடும். பிறகு அதுவே சுகமாகிடும். வெளியே வரவே மனசு இருக்காது என்று அவளது கைகளை பற்றி நீரில் நிற்க வைத்தான். நேற்றும் முன்பும் பேசியவனா இவன் என ஆச்சரியப்பட்டு விட்டாள் அவள். அவன் கூறியது உண்மையே என உணர்ந்தாள் ஆதவி. நீரை விட்டு வெளியே வரவே பிடிக்கவில்லை. ஆனால் மல்லிகாதான் அவளை வெளியே வர வைத்தாள். ஆதவி புது தண்ணீரில் அதிக நேரம் நின்றால் சளி பிடித்து காய்ச்சல் வந்துடுமா என்று கூறி சிறிய நீர்க்கிளையில் நீராடிய குழந்தைகளையும் சத்தம் போட்டு அழைத்தார். இந்த பயணம் ஆதவியின் மனதில் புது உற்சாகத்தை கொடுத்தது. தன் தாய் விளையாடி வளர்ந்த மண்ணின் மீது அபிரதமான பாசமும் நேசமும் உண்டானது. எக்காரணம் கொண்டும் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது என்று முடிவு எடுத்தாள் அவள். அவர்கள் திரும்பி வரும் வழியில் கூட்டமாக சிலர் வந்து கொண்டு இருந்தனர். மல்லிகா அவர்களை கண்டதும் வண்டியை ஓரமாக நிறுத்த சொன்னார். காரை விட்டு இறங்கி அவர்களில் மூத்தவராக தெரிந்த ஒருவரை வணங்கி நலம் விசாரித்தார். அவரோ காரினுள் தெரிந்த ஆதவியை கண்டு புருவம் சுருக்கினார். யார் இது மல்லிகாம்மா? புதுசா தெரியுதே. வடநாட்டு சாயல் இருந்தாலும் நம்ம ஊர் சாயலும் தெரியுதே என்ற கேள்வியில் சற்று தடுமாறினாலும், ஐயா, இவ பேரு ஆதவி. டாக்டருக்கு படிச்சிருக்கா. மும்பையில இருந்து வந்திருக்கா. நம்ம ராஜாராம் அண்ணனோட விருந்தாளி. நம்ம வீட்டுலதான் தங்கி இருக்கா என பதில் கொடுத்தார் மல்லிகா. பெரியவரின் பார்வை தீர்க்கமாக ஆதவியின் முகத்தில் பதிந்தது. சீக்கிரமாக நீ வந்த வேலையை முடித்து கொண்டு ஊர் போய் சேருமா என அவளை நோக்கி கூறிவிட்டு உடனே கிளம்பி விட்டார். ஆதவிக்கு ஏதோ போல ஆகிவிட்டது. ரஞ்சிதாக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. பெரியவர் ஏன் அத்தை இவளை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு என கேட்க மல்லிகா தலையை ஆட்டி தெரியலைமா என்று கூறினார். ஆதவி, அவர் யார் அத்தை என கேட்க வாசவன் காரை ஓட்டியபடியே, அவர் பெயர் தர்மர். பெயருக்கு ஏற்றபடியே ரொம்ப தர்மகுணம் உள்ளவர். ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதி. நம்ம பண்ணைக்கு பிறகு வர இடங்கள் எல்லாமே அவருடையதுதான் ஆதவி. மிகப்பெரிய அளவில் மூலிகை பண்ணை அமைத்து விவசாயம் செய்கிறார். அடிக்கடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு கூட்டமாக போய் அரிய வகை மூலிகைகளை கொண்டு வந்து பயிரிட்டு மருத்துவ பயன்பாட்டுக்கு கொடுக்கிறார். இதற்கெல்லாம் பணம் வாங்கவே மாட்டார். ஏழைகளுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, நம் பண்ணை ஆட்களுக்கு கூட எல்லாம் இயற்கை வைத்தியம் பார்க்க மருத்துவர்களை இங்கே அழைத்து வருவார் என்று நீண்ட விளக்கம் கொடுத்தான். ஆனா அவர் உன்னையே போக சொன்னார்னு தான் தெரியல என்று யோசனையுடன் கூறினான். வீடு வந்து சேர்ந்து ஓய்வு எடுப்பதற்கென தன் அறைக்கு வந்தவளுக்கு தர்மரின் சீக்கிரம் ஊர் போய் சேருமா என்ற குரல் காதிலேயே ஒலித்து கொண்டு இருந்தது. முதல் சந்திப்பிலேயே யாராவது இப்படி சொல்வார்களா? அவரது பார்வையில் என்ன இருந்தது? ஏனோ அவரை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று தோன்றிவிட்டது அவளுக்கு. பலவிதமாக எண்ணியபடியே தூங்கி போனாள் அவள். கதை தொடரும்.